வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு எக்சர்சைஸ் 2.5ல 7th சம் பார்க்கலாம். இஃப் z1 z2 z3 ஆர் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் such that modulus of z1 equal to 1, modulus of z2 equal to 2, modulus of z3 equal to 3 and modulus of z1 plus z2 plus z3 equal to 1 show that modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 equal to 6 அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணனும். So first நம்ம கொடுத்திருக்க வேல்யூஸ் முதல்ல எடுத்துக்கலாம். So modulus of z1 equal to 1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. இது நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைஸ் போறோம். அப்ப modulus of z1 square is equal to 1 square வந்து 1 னா நமக்கு ஏற்கனவே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும்ங்க. modulus of z square னா நாம எப்படி எழுதலாம்? z into z bar எழுதலாம். அதே மாதிரி modulus of z1 plus z2 the whole bar வந்து z1 bar plus z2 bar எழுதலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு சமக்கு தேவைப்படும். ஓகே, modulus of z1 equal to 1, modulus of z1 the whole square பண்ணோம்னா equal to 1. இப்போ இந்த modulus of z1 the whole square என்ன ரிப்ளேஸ் பண்ணலாம்? z1 into z1 bar எழுதலாம் மக்களே. So that is equal to 1. Now இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா z1 bar is equal to 1 by z1 பண்ண வச்சோம். ஓகேவா? அடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்க. modulus of z2 is equal to 2 னு கொடுத்துட்டங்களா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைஸ். அப்ப modulus of z2 the whole square is equal to 4 னு. இத எப்படி ரிப்ளேஸ் பண்ணுவா? z2 into z2 bar எழுதுறியா? equal to 4. இப்ப z2 bar ஓட வேல்யூ என்ன வரணும்? equal to 4 by z2 னு. சிமிலர்லி அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? z3. modulus of z3 ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 3 ஆ. அப்ப modulus of z3 the whole square ஓட வேல்யூ என்ன? 9. So modulus of z3 the whole square ஓட வேல்யூ z3 into z3 bar எழுதலாமா? equal to 9. So z3 bar is equal to 9 by z3 number. Okay va? அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? modulus of z1 plus z2 plus z3 ஓட வேல்யூ 1 னு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம தேவையானத கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம எதோட வேல்யூ ப்ரூவ் பண்ணனும்? இந்த காம்ப்ளெக்ஸ்ல இந்த மாடுலஸ் வேல்யூவோட வேல்யூ வந்து 6 அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணனும். So take given number 9 into z1 z2 plus 4 into z1 z3 plus z2 into z3. So இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஹோல் மாடுலஸ் போட்டேன். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து z1 z2 z3 மூணையுமே காமன் எடுத்துக்கிறேன். இதற்கு z1 z2 தான் இருக்கு, z3 இல்ல. ஆனா மல்டிப்ளை z3 போட்டோம்னா மல்டிப்ளை பண்றதுல z1 z2 z3 வந்துரும். அது வெளியில போயிடுச்சு, மீதி கீழ இருக்கு z3 மட்டும் இருக்கும். அதே மாதிரி இதுல எது மல்டிப்ளை டிவைட் பண்ணனும்? z2 இல்ல, அந்த மேல மல்டிப்ளை பண்ணி கீழ டிவைட் பண்ணு. இதுல z1 மேல மல்டிப்ளை பண்ணி கீழ டிவைட் பண்ணு. சோ மல்டிப்ளை பண்ணோம்னா எல்லாத்துக்கும் z1 z2 z3 வந்துருமா? அத நான் வெளிய எடுத்துறேன். சோ z1 z2 z3 சோ எல்லாத்துல இருந்து z1 z2 z3 நான் வெளிய எடுத்துறேன். சோ இங்க மீதி என்ன இருக்கும்? 9 by z2 z3 எது இல்லையா அந்த டினாமினேட்டர் போறோம் இல்லையா? சோ இங்க z3 இல்ல, அப்ப 9 by z3 பிளஸ் 4 by என்ன இல்ல, z2 இல்ல, அப்ப அத தான் மல்டிப்ளை பண்ணி போறோம். சோ அத டிவைட் பண்ணியாச்சு. அடுத்து இங்க என்ன இல்ல, z1 இல்ல, அப்ப 1 by z1 போட்டு வச்சுக்கணும். இப்ப தனித்தனியா ஹோல் மாடுலஸ் இருக்கிறத தனித்தனியா மாடுலஸ் போடலாமா? சோ தனித்தனியா மாடுலஸ் போடணும் என்ன வருது? இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 இன்டு மாடுலஸ் ஆஃப் z2 இன்டு மாடுலஸ் ஆஃப் z3 இன்டு இதுக்கு மாடுலஸ் போடு 9 by z3 பிளஸ் 4 by z2 பிளஸ் 1 by z1 இருக்கா? சோ இந்த 9 by z3 நம்ம ஆன்சர் என்ன வந்துருக்கும்? z3 பார் வந்துருக்கும். சோ இதுக்கு வந்து நம்ம மாடுலஸ் ஆஃப் z1 ஓட வேல்யூ 1 அண்ட் மாடுலஸ் ஆஃப் z2 ஓட வேல்யூ வந்து நமக்கு 2 கொடுத்துட்டாங்க அண்ட் மாடுலஸ் ஆஃப் z3 ஓட வேல்யூ வந்து நமக்கு 3 கொடுத்துட்டாங்க இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ இத நம்ம என்ன ரிப்ளேஸ் பண்ணனும்? 9 by z3 9 by z3ங்கிறது இங்க இருக்கு. சோ 9 by z3 ஓட வேல்யூ வந்து z3 பார். சோ z3 பார் ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து 4 by z2 4 by z2ங்கிறது இங்க இருக்கு. சோ அதோட வேல்யூ என்ன இருக்கு? z2 பார். சோ இத வந்து நான் z2 பார் ரிப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து 1 by z1 இங்க இருக்கு, 1 by z1. சோ இதோட வேல்யூ என்ன இருக்கு? z1 பார். சோ அத வந்து நான் z1 பார் ரிப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ தனித்தனியா இருக்க கான்ஜுகேட் ஆன் தி ஹோல் ஒரே கான்ஜுகேட் பண்ணலாமா? சோ இங்க வந்து 1 into 2 into 3 வந்து 6 9 into modulus of z3 plus z2 plus z1 the whole bar. இப்ப நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும்? modulus of z-உம் modulus of z-bar ஈக்குவல் நம்ம படிச்சிருக்கோமா? காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட்டும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரெண்டு இதுக்கு கான்ஜுகேட்டும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டுக்குமே மாடுலஸ் வேல்யூ ஈக்குவலா தான் வரும். அப்ப இந்த பார் ரிமூவ் பண்ணிடலாமா? சோ ரிமூவ் பண்ணிட்டா 6 z3 z2 z1 எழுதலாம். சரி z1 z2 z3 எழுதலாம். சரி என்ன ஒண்ணுதான்? சோ z3 மட்டும் எழுதிக்கலாம். இப்ப இதோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3 is equal to 1 னு கொடுத்துட்டாங்க. சோ இதுக்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணா 6 into 1 = 6.
அதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. இதோட வேல்யூ 6 ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்.